மேஜர் கிடையாது. அந்த குழந்தைங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி, அப்யூஸ்ன்றது செகண்டு தான், மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா வந்து வீடியோஸ் போட்டாலோ, ஐ மீன் அதுங்க மனசு கஷ்டப்படுறபடி எந்த ஒரு விஷயமும் நடந்தாலோ, அதுங்களுக்கு வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த ஒரு மனசு ரீதியாக அதுங்க கஷ்டப்படுறது கூட அப்யூஸ் தான். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அவனோட ஃப்யூச்சரே காலிங்க. தெரியாமல் நிறைய பேர் ஆடுறானுங்க இந்த மாதிரி. எவ்வளோ பேர் இப்போ கூட ஒரு இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, அந்த விழுப்புரம் பக்கத்தில் ஒரு இஷ்யூ நடந்து 4 வருஷம் கழித்து ஆளுக்கு 20-20 வருஷம் உள்ளே போயிருக்கிறாங்க 15 பேர். அது வேற மாதிரி அப்யூஸு. குழந்தைங்க வந்து இந்த ஃபோனை பார்க்குதுங்க. இப்போ என் பிள்ளை வந்து ஃபோனை பார்க்குது, under 18 ஃபோனை பார்க்குது. ஃபோனை பார்த்து அது ஒரு மன உளைச்சல் ஆகுது, இந்த மாதிரி என்ன கமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிங்க. இப்போ நாங்கள் அந்த ரிலேட்டடாக எதனா பண்ணிங்க, நார்மலாக குழந்தை அந்த இந்த ஷார்ட்ஸ் தான் அது. நார்மலாக வந்து போன வருஷம் இந்த வருஷம் அது என் தலையில் கையை வச்சுன்னு இருக்கோம், நாங்கள் சிரிப்போம், அந்த ஃபோட்டோ தான். அதுக்கு வந்து ஒரு மாதிரி நக்கல் அடித்து அவன் கமெண்ட் போடுறான், அவன் யூஆர்எல் எடுத்து அவன் எங்கே இருக்கிறான், அவன் ஏது இருக்கிறான், அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை என்ன அவனை அதாவது என்னை பற்றி என்னவோ நினச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன தொட்டால் கூட சரி போடும், என் மனசு ஏதோ ஒரு நேரத்தில் வந்து சரி விடு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட வந்தாக்கா அவனை வந்து நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அவன் சாகிற வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே அவன் அலைஞ்சிட்டே இருக்கணும். நான் கொடுக்குற கேஸ் அந்த மாதிரி கேஸை கொடுத்து விட்டுருவேன். நான் அவன் யூஆர்எல் எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour வேலைங்கிறது. யூஆர்எல் எடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா 1/2 hour அவன் அட்ரஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ஏரியாவிலேருந்து எல்லா லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஆள் இல்லைன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆள் எல்லா ஆளும் தெரிஞ்ச ஆள் கையில் இருக்கிறாங்க. செத்தான் அவன் கதையே முடிஞ்சிச்சு. நான் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் கூட வருது, நான் பஸ்ஸில் ரொம்ப டென்ஷன் ஆகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் கடந்து போயிடுறேன். சரி நம்ம வந்துட்டோம், சரி அதாவது நமக்கு மட்டுன்றதில்ல, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், நிறைய இது பார்த்துருக்கேன், நிறைய நம்ம லைவை பார்க்குறோம். எல்லாம் விடுங்க, விடுறதே கிடையாது மணி. நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ஹலோ மணி, வாங்க சோழ தேசம். சாரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். நான் எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்லாம் கோவப்படுவேன், நீங்களாம் சொல்லுங்க. அப்புறம் நான் யோசித்த ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளை விரும்பி நம்மளை பார்க்க வரவங்க எல்லோரும் அவங்களுக்காக நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேச தெரியாமலாம் இல்லைங்க, நிறையவே பேசுவேன், வேறு மாதிரி வண்ண வண்ணமாக பேசிடுவேன். நானெல்லாம் இந்த வார்த்தை அந்த வார்த்தை தெரியல வச்சே பார்க்க மாட்டேன், ஆளு மனுஷ மக்கள் வச்சே பார்க்க மாட்டேன், எல்லாரையும் பேசிடுவேன். நான் கோவம் வந்துச்சுன்னா அப்படி நான் என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த மாதிரி பேசிடுவேன். நான் என்னோடய வீடியோஸ் வந்து அன்றைக்கே சொன்னேன், என் பிள்ளைங்களோட டீச்சர்லேருந்து, என் அக்கம் பக்கம் வீடுலேருந்து, என் ரிலேஷன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. சரி நம்ம இது தேவையில்லாத நம்மளோட இமேஜை கெடுத்துல. அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன விரும்பி பார்க்குறதுனால எனக்காக ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறீங்க நீங்கள். அதனால உங்களுக்காக எல்லாருக்காகவும் தான் சரி நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தை விட்டது. அவன் சும்மா ஒரு பேட் கமெண்டர், அவன் வந்துக்கு போட்டு போகிறதா நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதை கடந்து தாண்டி போயிட்டே இருப்பேன் நான். ஆனால் இவன் வந்து இவன் காணொலி கூட தெரியாது தங்கம், அவன் இந்த காணொலி கூட தெரியாது புரியாது. அது நமக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அவனுக்கு தெரியுது புரியுது. எல்லாருமே நம்ம நான் என்னோடய ஐடியில் மட்டும் நான் இந்த கமெண்ட்டை போடல, அவன் ஒரு சேனல் வச்சுருக்கிறான், 4 வருஷமாக ஏதோ ஒரு சேனல் வச்சுருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா 2 subscriberம் 2 வீடியோவும் போட்டு வச்சுருக்கிறான். அதில் போய்ட்டு நான் கமெண்ட் போட்டு வந்தேன், நானும் அந்த மாதிரி ஆள் தான். அவனோட ஐடியில் போட்டு நம்ம கமெண்ட் போட்டு ஒர்க்கை எனக்கு தொடட்டும் என்னை சீண்டட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் வேணும்ட்டு போய் அவன் ஐடியில் போயிட்டு அவன் வீடியோ கீழே போயிட்டு என் கமெண்டை போட்டு வந்திருக்கிறேன். உனக்கு வெயிட்டிங் ஃபார் போக்கோஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து என்னோடய கம்யூனிட்டியில் போட்டேன், அதை அவனுக்கு போட்ட ஐடி கமெண்ட்டு தான் நான் போய் போட்டு வந்தேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பேட் கமெண்ட்டு இது நம்ம எதனா இது பண்ணியிருந்தா பரவாயில்ல, நார்மலாக போட்டிருக்கிறதுக்கு போய் சரி எனக்கு ஏதோ அவன் போட்டிருக்கிறான், எல்லார் கண்ணுக்கும் நான் அழகாக தெரியிறேனா, எல்லா இவங்களுக்கு எல்லாமே எல்லார் கண்ணுக்கும் நான் அழகாக தெரியிறேனா, என் கண்ணுக்கு மட்டும் எதுக்கு எருமசாணி மாதிரி தெரியுதுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், எருமை கண்ணுக்கு எருமசாணியாக தான் அதோடய இனம் மாதிரி தான் தெரியும். நீ எருமை, உன் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். மற்றவங்களுக்குலாம் தெரியும்னா மற்றவங்க எல்லார் மனசும் நல்லாகுது, அவங்க கண்ணுக்கு எல்லா எல்லார் கண்ணுக்கும் அழகாக தெரியுது, என் கண்ணுக்கு மட்டும் என் எருமசாணி மாதிரி தெரியுதா. சரி அதை கூட நான் விட்டுட்டேன்ப்பா, சரி அதை எவனோ பேட் கமெண்ட் போடுறான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் நான்.